தமிழகத்தில் மேல்நிலை கல்விகள் புதிய பாடத்திட்டங்கள் முறை தொடர்பான அரசாணை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தமிழகத்தில் மேல்நிலை கல்விகள் புதிய பாடத்திட்டங்கள் முறை தொடர்பான ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி தொடங்குவார். நந்தினி, இது குறித்து நீங்க தொடரலாம். பள்ளி கல்வித்துறை சார்பிலும் அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பிலும் தமிழகத்தில் மேல்நிலை கல்வியின் புதிய பாடத்திட்டங்கள் முறையினை அறிமுகப்படுத்தி ஆணையானது வெளியிடப்பட்டது. அந்த ஆணை தற்போது ரத்து செய்வதாக தமிழக அரசு சார்பில் தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது 2020-21 கல்வி ஆண்டிலிருந்து 4 பாடத்தொகுப்பு முறையினை நடைமுறைப்படுத்துதல் தொடர்பான ஆணையானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது மாநில பொதுப்பல்வி கல்வி வாரிய நிர்வாக குழுவின் அறிக்கையின் அடிப்படையிலும் மேல்நிலை கல்வி பயிலும் மாணவர்களின் மன அழுத்தம் மற்றும் உயர்கல்வி குறித்த அச்சத்தினை போக்கும் வகையில் வேலை வாய்ப்பிற்கு ஏற்றதாக பாடத்தொகுப்பு மற்றும் விதிகளை மேம்படுத்தி நடைமுறையில் உள்ள 4 முதன்மை பாடத்தொகுப்புகளுடன் சேர்த்து புதிய வழிமுறைகளுடன் கூடிய 3 முதன்மை பாடத்தொகுப்புகளை அறிமுகப்படுத்தி மாணவர்கள் 3 முதன்மை பாடத்தொகுப்பினையோ அல்லது 4 பாடத்தொகுப்பினையோ தேர்வு செய்து கொள்ளும் வகையில் 2020-21 கல்வியாண்டு முதல் மேல்நிலை முதலாம் ஆண்டிற்கு இதனை நடைமுறைப்படுத்த ஏற்கனவே ஆணையானது வெளியிடப்பட்டது. ஆனால் மாணவர்கள் 3 முதன்மை பாடங்கள் மட்டும் தேர்ந்தெடுக்கும் போது அவர்களின் உயர்கல்விக்கான வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் சுருங்க நேரிடும் போன்ற பல்வேறு காரணங்களுக்காக 4 பாடத்தொகுப்பினை தொடர்ந்து படிக்க அனுமதிக்குமாறு பொதுமக்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் ஆகியோர் பல்வேறு கோரிக்கைகள் விடுத்துள்ளதாகவும் அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து தற்போது 2020-21 கல்வியாண்டில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய 4 முதன்மை பாடத்தொகுப்புகளை கொண்ட பாடத்திட்டத்தை மட்டுமே அனைத்து பள்ளிகளிலும் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தவும் புதிய பாடத்திட்ட முறைகளை அமல்படுத்தப்பட்ட அரசாணையானது ரத்து செய்து ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பொதுமக்கள், பெற்றோர், ஆசிரியர்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் பள்ளிக்கல்வி இயக்குநரின் கருத்துக்கின் ஏற்ப மேல்நிலை கல்வி பாடத்திட்டத்தில் மாணவர்கள் 3 முதன்மை பாடங்கள் மட்டும் தேர்ந்தெடுக்கும் போது உயர்கல்வி வாய்ப்புகள் சுருங்க நேரிடும் என்பதால் மாணவர்களின் நலன் கருதி இந்த ஆண்டு, அதாவது 2020-21 கல்வியாண்டில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய 4 முதன்மை பாடத்தொகுப்புகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து மாணவர்கள் படிக்க தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே மேல்நிலை வகுப்பில் அதாவது 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 பாடத்திட்டங்களை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் என ஒரு ஆணையானது வெளியிடப்பட்டது. அந்த வகையில் அவர்கள் என்ன படிப்பை தேர்ந்தெடுக்க முடியுமோ அவர்கள் அந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஏற்கனவே 4 முதன்மை பாடத்திட்டங்களை தற்போது மாணவர்கள் பயின்று வருகின்றனர். அதாவது கணிதம், அறிவியல், வேதியியல் அது போன்ற 4 முதன்மை பாடத்திட்டங்கள் பயின்று வருகின்றன. ஒவ்வொரு வகுப்பை பொறுத்தவரையிலும் அந்த பாடத்திட்டங்களானது மாறும். ஆனால் ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் ஒரு ஆணையானது வெளியிடப்பட்டது. அதாவது மாணவர்கள் அவர்களுக்கு தேவையான 3 முதன்மை பாடத்திட்டங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து படிக்கலாம் என ஒரு ஆணையானது வெளியிடப்பட்டது. அந்த ஆணை தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற 3 பாடத்திட்டங்களை தேர்ந்தெடுக்க படிக்கும் பொழுது மாணவர்களை பொறுத்தவரை உயர்கல்விக்கான வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் சுருங்க நேரிடும் என்ற பல்வேறு தரப்பிலிருந்தும் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதாவது பொதுமக்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் ஆகியோர் தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கை ஏற்று 3 பாடத்திட்டங்களுக்கான ஆணையானது ரத்து செய்யப்பட்டு ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய 4 பாடத்திட்டங்களை மாணவர்கள் தொடர்ந்து படிக்கலாம் என தற்போது தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை தந்தமைக்கு நன்றி நந்தினி.